வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் டாம் க்ரூஸ் நடிச்சு கிறிஸ்டபர் மெக்யூரி டைரக்ஷன் வந்திருக்க மிஷன் இம்பாசிபிள் டேட் ரெக்கனிங் பார்ட் 1 படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். மிஷன் இம்பாசிபிள் டெட் ரெக்கானிங் திருமண பக்கமெல்லாம் இந்த படத்துக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான். எல்லா தேட்டர்லையுமே ஓரளவுக்கு நல்ல ஒரு 50% ஆக்குமென்சில் தான் படம் ஓடிக்கிட்டு இருக்கு. படத்தை தேட்டரில் பார்த்துட்டு வர ஆடியன்ஸும் யாரும் படத்தை பெருசாக குறையெல்லாம் சொல்லலை, நல்லா இருக்குன்னு தான் போகிறாங்க. ஸோ இந்த படம் ஷோர் ஹிட்டு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஹாலிவுட் படம் இந்த பேர் எடுத்திருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா இந்த படத்துடைய ஸ்டண்ட்டு. அப்படின்னா நம்ம ஹீரோக்கள் பண்ணாத பெரிய ஸ்டண்ட்டு. கடைசியாக நம்ம சல்லுபாய் நடித்த படத்தில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் சீனில் செகண்ட் ஃப்ளோர்லேருந்து ஜம்ப் ஆகி வந்து நிற்பார். செகண்ட் ஃப்ளோர்லேருந்து ஜம்ப் பண்ணுறவங்க ஒரு டூப்பு, ஹேரில் ஃப்ளை ஆகி வரவங்க இன்னொரு டூப்பு, கடைசியில் தரையில் லேண்ட் ஆகிற கால் ஒரு டூப்பு. அப்படி க்ளோஸ்அப்பில் கண்ணை திறந்து காட்டி ஈத் முபாரக் அப்படின்னு சொல்லுவார் பார்த்தீங்களா, அந்த மூஞ்சி மட்டும் தான், அந்த டைலாக் போர்ஷன் மட்டும் தான் அவர் நடிச்சிருப்பார். மிச்ச பூராவுமே வேறு வேறு ஆள். அட சல்லுபாய் மட்டுமா இப்படி பண்ணுறாரு, வேறு யாரும் பண்ணலாம் கேட்டால் அந்த ட்ரெண்டை முத முதல்ல ஆரம்பித்ததே நம்ம தலைவர் தானே. இங்கேருந்து அவர்கிட்ட கற்றுட்டு போய் தான் இந்தியாவில் இருக்க அத்தனை பேரும் அந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இதில் கொடுமை என்னென்னா இப்போ தலைவர் அந்த வேலையை பண்ணாலே சிரிச்சிடுவாங்க, ஏன்னா அந்த ஃபார்மில் இப்போ அவுடேட்டடு. இது தெரியாமல் இந்திக்காரனை இன்னும் அதை பிடிச்சிக்கிட்டு நம்ம உசுரை வாங்குறானுங்க. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு டுபாக் ஒரு ஃபைட்டுமே இந்த மிஷன் இம்பாசிபிள் இருக்காது. தன் உயிரை துச்சமான பணையை வைத்து அட்டகாசமாக சாகசம் பண்ணியிருக்காரு. மிஷன் இம்பாசிபிள் கோஸ்ட் புரோட்டோகால் அப்படின்ற படத்தில் டாம் க்ரூஸ் உலகத்திலே உயரமான கட்டடமான பூஜ் கலிஃபாலா ஏறி இறங்குற மாதிரி ஒரு சீன் இருக்கும். கிட்டத்தட்ட அந்த சீன் ஒரு கால் நேரம் போகும் அந்த படத்தில். அந்த 15 நிமிஷமும் அந்த படம் அவ்வளோ கிரிப்பிங்காக இருக்கும். அவர் மட்டும் இல்லை, அந்த சீன் ஸ்டேஜிங் பண்ண விதம், அவர் கூட நடித்த மற்ற கேரக்டர்ஸ், டயலாக், மியூசிக்னு எல்லாமே அட்டகாசமாக இருக்கும். இப்போ கூட நேரம் கிடச்சா அந்த சீனை யூடியூப்பில் போய் பாருங்கள், எப்போ பார்த்தாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கிட்டத்தட்ட அதே மாதிரியான சீன்ஸ் இந்த படத்தில் ஒன்று இல்லை ரெண்டு இருக்குது. ஒன்று ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஆல்ஸ் பனிமலை மேலே பைக்கில் வேகமாக வந்து ரியலாக ஜம்ப் பண்ணி குதித்து பேராஷூட் ஓப்பன் பண்ணுவார் அந்த ஒரு சீன். அடுத்து ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட்லேருந்து ஒவ்வொரு பொட்டிலேருந்து எப்படி தப்பிச்சு வராங்க அப்படின்ற ஒரு சீன். கிட்டத்தட்ட இது மாதிரி ஒரு சீன் ஜுராசிக் பார்க்குடைய லாஸ்ட் வாரிலே இருக்கும். பட் இருந்தாலும் அதுக்கு இணையாக நல்லா தரமாக எடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் படத்தில் ரோம சுற்றி ஒரு கார் சேசிங் இருக்கும். ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவான ஸ்டன்ஸை பற்றி சொல்லிட்டே போகலாம். அதைத்தான் இந்த படத்தில் ஏதாவது பெருசாக எதிர்பார்த்தீங்கன்னா கதையெல்லாம் ஒன்றும் பெரிய புதுசு இல்லை. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்தையே ஆக்கிரமிப்பு பண்ணி தான் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு தான் நினச்சதெல்லாம் இந்த டிஜிட்டல் யுகத்தில் செஞ்சுட்டு வருது. அந்த கம்ப்யூட்டரை கண்ட்ரோல் பண்ணோன்னா ரெண்டு கீ வேணும், அதை தேடி தான் ஹீரோ அலையிறாரு படம் ஃபுல்லாக. இது மாதிரி கதையை இதுக்கு மேலே எத்தனையோ பார்த்துருப்போம். ஆனால் ஒரு கமர்ஷியல் கதையை எப்படி எடுத்தால் மக்கள் ரசிப்பாங்கன்றதுக்கு மிகச்சிறந்த உதாரணமாக இந்த படத்தை பார்க்கணும். படத்துடைய திரைக்கதை, வசனம், ஃபோட்டோகிராஃபி, லொக்கேஷன்ஸ்லாம் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். படம் கொஞ்சம் பெருசு தான். படத்தை அப்படியே பிரித்து பிரித்து எடுத்திருக்காங்க. இட்டாலியில் இருக்க ரோமில் ஒரு அரை நேரம் படம் நடக்குது, அடுத்து ஒரு வெனிஸில் ஒரு அரை நேரம் போகுது, அப்புறம் ஆஸ்திரியா பனிமலையில் ஒரு அரை நேரம் போகுது. இல்லை ரோம் போர்ஷனையும் ஆஸ்திரியா போர்ஷனும் சகிச்சிக்க முடியுது. ஆனால் வெனிஸில் அந்த கண்டோலா ரிவருக்குள்ளே நடக்கிற அந்த சண்டையெல்லாம் ரொம்ப டிராகிங்காக இருக்குது. நைட்டில் வேறு அதை எடுத்துருக்குன்றதால அந்த சீன்ஸ்லாம் ஒரு பாதி குறைச்சிருக்கலாம். படம் கொஞ்சம் தொய்வாக போகிறதே அந்த ஏரியாவில் தான். லைட்டாக கண்ணை கட்டுது அந்த இடத்துல. சீக்கிரம் ட்ரெயிலரில் காமிச்ச ஃபைட் எடுத்துகிட்டு வாங்கயா அப்படின்னு படம் பார்க்க வந்த அனைவர் மனதிலும் எண்ணம் தோன்றுகிறது. மற்றபடி இந்த படத்தில் குறை சொல்கிறதுக்கு வேறு எதுவும் பெருசாக இல்லை. டாம் குரூஸை தவிர்த்து வேறு எவன் இந்த படத்தில் நடிச்சிருந்தாலும் ஒரு வயலும் சீண்டு இருக்க மாட்டான். சொல்லப்போனால் ஜேம்ஸ் பாண்ட் கதையை மையமாக வச்சு தான் இந்த மிஷன் இம்பாசிபிள் சீரீஸே வந்தது. ஆனால் இன்றைக்கி ஜேம்ஸ் பாண்ட் படத்தை பார்க்குறதுக்கு ஆளே கிடையாது, ஏன்னா அதில் இருக்க ஹீரோட பொட்டன்ஷியல்லாம் அவ்வளோ மட்டமாக இருக்கும். உண்மையான உழைப்பு, உண்மையான அறிவு, உண்மையான ஆற்றலுக்கு காலம் தாழ்ந்தாலும் எப்பொழுதும் வெற்றி நிச்சயம் அப்படின்றதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் தான் டாம் க்ரூஸ். அந்தளோட கடின உழைப்புக்காகவே இந்த படத்தை பார்க்கலாயா அப்படின்ற எண்ணம் தான் இன்றைக்கி இந்த படத்தை ஜெயிக்க வச்சிருக்கு. இதெல்லாம் விட பல 100 மடங்கு பேசப்பட்ட ஜேம்ஸ் பாண்ட் படங்கள் அழிந்து விட்டது. காரணம் சோம்பேறித்தனம். ஜஸ்ட் அந்த பிராண்ட் நேமை வச்சு மட்டும் கண்கட்டி வித்தையை காட்டினானுங்க. ஆனால் மிஷன் இம்பாசிபிளில் பிராண்டே டாம் க்ரூஸுடைய உண்மையான உழைப்பு தான். ஒரு 20 வருஷம் கழிச்சு டாம் க்ரூஸ் ரிட்டையர்ட் ஆகி வேறு யாருன்னா இந்த கேரக்டரை நடித்தா அன்றைக்கி அவனும் இப்போ வர ஜேம்ஸ் பாண்ட் ஆக்டர் மாதிரி படுமட்டமான ஆக்டராக இருந்து சல்லுபாய் மாதிரி ஒரு ஷோ காமிச்சார்னா அப்பொழுது மிஷன் இம்பாசிபிளும் அழியும் காலம் வரும். மக்கள் இப்போ ரொம்ப தெளிவாக இருக்காங்க, யாருக்கு நம்ம சப்போர்ட்டை கொடுக்கணுன்றதில் தெளிவாக இருக்காங்க. அதனால தான் கமல் பிரபாஸ் படத்தில் இந்தியாவிலே பெரிய சம்பளம் வாங்குறாரு. இங்கே ஏமாற்றி கையை காலம் மட்டும் ஆட்டிகிட்டு இருந்த சூப்பர் ஸ்டார் மிகவும் பின்தங்கி விட்டார். ஆண்டவன் தடுத்தா யாராலையும் கொடுக்கவும் முடியாது, ஆண்டவன் கொடுத்தா அதை யாராலையும் தடுக்கவும் முடியாது. அதுதான் இப்போ டாம் க்ரூஸ்க்கும் நடந்திருக்கு. மக்கள் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க தேட்டரில். நீங்களும் கூட்டம் அதிகமாக இருக்க ஒரு பெரிய தேட்டரில் பார்த்து அந்த சந்தோஷத்தை அனுபவிங்கள். இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலான்னா படத்துடைய மிஸ்டேக் அந்த வெனிஸ் போர்ஷன் தான். அதுக்கு போனால் போட்டோம் ஒரு 10 மார்க் குறைக்கலாம். மிச்சப்படி இந்த படத்துக்கு 100க்கு 90 மார்க் தாராளமாக கொடுப்பாங்க எல்லாருமே. அடுத்த படத்தில் சந்திப்போம். சொல்றது சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். சகல இந்த விஷயத்த நம்ம சாதாரணமா விடக்கூடாது, விடவே கூடாது. வா சகல, உனக்கு மட்டும் தனியா சொல்லுமா போயா? என்னையா செக்கு மாடு மாதிரி சுத்தி வர்ற என்ன?